சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி சிறுத்தை கிட்ட ஒருங்கிணைப்பில் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட 100 நபர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் மளிகை பொருட்கள் சானிடரி நாப்கின் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செம்மஞ்சேரி பகுதியில் தங்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 20 பேருக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதேபோல் சென்னை செம்மஞ்சேரி குடிசை மாற்று வாரியம் பகுதியில் உள்ள 160 குடும்பங்களுக்கு தோழர் குட்டிமா ஒருங்கிணைப்பில் அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயந்தி வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர் வில்லாளன், புரட்சி லோகேஷ், சிந்தனை சிவா, பிரகாஷ், சும்சுதின், ராஜீவ் காந்தி, வெங்கடேசன், திலீப், பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் அடுத்த குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக விருப்பாச்சி கிராமத்தில் வசிக்கும் அருந்ததியர் மக்களுக்கு விசிக சார்பில் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் குரு தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வார்டு கவுன்சிலர் ராஜா, ஒன்றிய துணை செயலாளர்கள் வீரபாபு, சிறுத்தை சேகர், மாவட்ட துணை அமைப்பாளர் சின்ராஜ், ஒன்றிய துணை அமைப்பாளர் மணிகண்டன், முகாம் செயலாளர் முருகன், முகாம் துணை செயலாளர் சுந்தர செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சார்பில் 8வது நாளாக உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் பால சாக்ரட்டிஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் தீபன் கலந்து கொண்டு உணவு வழங்கினார். இதில் மாவட்ட முற்போக்கு மாணவர் கழகம் அமைப்பாளர் வழக்கறிஞர் இளஞ்சேகரன், வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் அருள் வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி துணை அமைப்பாளர் கார்த்தி மற்றும் அம்பேத் வளவன், சஞ்சய், கார்மேகம், சசிகுமார், மகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா 2வது அலை காரணமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான ஏழை எளியோர் உணவு உடையின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பூவிருந்தவல்லியில் உள்ள நரிக்குறவர்கள் ஊரடங்கு காரணமாக வியாபாரமின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவது தொடர்பாக நரிக்குறவர்கள் வீடியோ ஒன்றை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டது. இந்த வீடியோ பதிவை கண்ட ஆம் என்ற ஆடை மறுசுழற்சி நிறுவனம் சார்பில் நரிக்குறவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. நிறுவன ஒருங்கிணைப்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட அமைப்பாளருமான ஜெகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிறுவன தலைவர் முகுந்தன் கலந்து கொண்டு சுமார் 500 குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்தும் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி தென்காசி கீழப்பாரடி தெருவில் நடைபெற்றது. இதில் மனக்காவலன் தெரு பொதுமக்களுக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ஹக்கீம், நகர பொருளாளர் சிம்சன், நகர தொண்டரணி செயலாளர் பாண்டியன், சிறுத்தை முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.